Hi friends, welcome to Keshos Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது ஒரு ஸ்வீட் ரெசிபி, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆப்பிள் பர்ஃபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். மில்க் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போது இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன், இதை பார்த்துக்கோங்க. இப்போது இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் ஃபுல்லாக நான் இப்போ சுகர் எடுத்துருக்குறேன். சுகர் எந்த பவுலில் நான் மெஷர் பண்ணணும் அதே பவுல் அளவில் நான் இப்போது தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணல, எல்லாம் ஆட் பண்ண பிறகு தான் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன், இனிமேல் தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். இந்த சுகரோட கன்சிஸ்டன்சி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்பி பதம் நமக்கு வரக்கூடாது. நமக்கு நல்லா கொதிச்சு ஒரு ஒற்றை பதம், அதாவது பிசு பிசுப்பு பதம், அந்த பதம் நமக்கு வந்தால் போதும். உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மில்க் பவுடர், நம்ம எந்த பவுலில் சுகர் எடுத்தோமோ அதே பவுலுக்கு நான் ரெண்டு பவுல் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். அந்த மில்க் பவுடர் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு ரெண்டு தடவையாக நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது சப்போஸ் மில்க் பவுடர் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம பாதாம் பவுடர் சிலர் பொடிச்சு வச்சுருப்போம். வீட்டில் பாதாம் பவுடர் இருந்ததுன்னா பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா முந்திரி கூட நம்ம பொடிச்சு வச்சுருப்போம் பவுட்ரா, அந்த முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு மைதா கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இப்போ 1.5 டீஸ்பூன் தான், ரொம்ப அதிகமான நெய் ஆட் பண்ணல, 1.5 டீஸ்பூன்னா நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம ஆட் பண்ண நெய் எல்லாமே அப்படியே நம்ம அப்படியே உள்ளே இழுத்துக்கும், அதாவது எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றின பிறகு 1/4 பங்கு தனியாகவும் அதில் 1/4 பங்கு இன்னும் ஒரு தனியாக ஒரு பவுலையும் நம்ம அதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது வீட்டில் கலர் பவுடர், அதாவது ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்லேயும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் கலர் இருந்ததுன்னா இதே மாதிரி 1/4 பங்கு தனியாகவும் அதில் 1/4 பங்கு தனியாகவும் எடுத்து அந்த 1/4 பங்கில் வீட்டில் என்ன கலர் இருக்கோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து லைட் ரெட் கலர் இருக்குது, அதை நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக சூடாக இருக்கும்போதே இந்த கலர் எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா எல்லாமே ஈவனாக வந்து எல்லா பிளேஸ்லையும் ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே நம்ம வெளியே வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து செய்ய போகிறோம். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். செய்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம எந்த கலர் ஆட் பண்ணாமல் வச்சுருக்குறோமோ அதிலிருந்து ஒரு சின்ன சைஸ் எடுத்து ஒரு பால் மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கலர் ஆட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் உண்டு நம்ம பால் அளவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் குறைவாக நம்ம எடுத்து லைட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து கொழுக்கட்டைக்கெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அந்த ஒயிட் பாலை இதுக்கு உள்ளாடி வச்சு நம்ம இதை வந்து அதை அப்படியே நம்ம ரோல் பண்ணி மறுபடியும் அதை நல்லா ஃபைனாக நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான். எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியே இருக்கிறது ரெட் கலர் நம்ம ஆப்பிளோட ஸ்கின் மாதிரியும், அதை கட் பண்ணி பார்த்தா ஆப்பிளோட இன்னர் பார்ட் மாதிரி நமக்கு அப்படி நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஆப்பிள் பர்ஃபியை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வந்து க்ளவுஸ் எடுத்துருக்கிறேன், கிராம்பு. கிராம்பு வந்து ஆப்பிளோட அந்த தண்டுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இலைகள், இலைகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மீண்டு லீவ்ஸ், மீண்டு லீவ்ஸில் இருக்கிற சின்ன மீண்டு லீவ்ஸ் லீவ்ஸ் பார்த்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ நடுவில் லைட்டாக கொஞ்சம் அழுத்தி கொடுத்து அந்த கிராம்பை எடுத்து அதில் வச்சோம் அப்படின்னா அப்படி பார்க்குறதுக்கே அப்படி ரியல் ஆப்பிள் மாதிரி நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மீன் லீவ்ஸ் அப்படி சைடில் வச்சிங்க அப்படின்னா அருமையான ஆப்பிள் பர்ஃபி ரெடி. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் சட்டுன்னு நமக்கு ஒரு பர்ஃபி செஞ்சிடலாம். பர்ஃபி நமக்கு எவ்வளோ டைப்பான பர்ஃபி இருக்குது, இது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வீட்டில் திடீர்னு கஸ் வந்தாங்க அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க. இப்போது இன்னொரு ஆப்பிள் பர்ஃபி செய்கிறேன், அதை அப்படி பார்த்துக்கோங்க.
அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஆப்பிள் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் வீட்டில் செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய கிறிஸ்மஸ் ரெசிபிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.